அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஜக சாமுவேல். சாராய அதிபரின் மகன். இந்து கோயில்களை கிட்டத்தட்ட கணக்கில்லாமல் இடித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரின் மகன், தாழ்த்தப்பட்டவர்களையும் தலித்தனத்தவர்களையும் கொச்சியாக பேசின கொடுங்கோளனின் மகன் டிஆர்பி ராஜா அவர்களே, இன்னைக்கு ஒரு அறிக்கையை இப்போ நான் பார்த்தேன். அதாவது கோவையில் ஆடு ரெடியாக இருக்கிறது பிரியாணி போடுவதற்கு, கோவை மக்கள் எல்லாம் பிரியாணி சாப்பிடுவதற்கு ரெடியாக இருங்கள். திமுக காரனுக்கு எடுத்துக்காட்டு சொல்வதற்கு கூட இந்த பிரியாணி, குவார்ட்டர் பாட்டிலு, கெஞ்சா, போதைப்பொருள், கோயில்கள், இப்படி இதெல்லாம் விட்டால் வேறு எதுவுமே உங்கள் மைண்டில் ஓடவே ஓடாது. ஏன்னா அது திமுகவினுடைய புத்தி, திமுகவினுடைய ரத்தம். ஆகவே கொப்பா இருக்கிறார, அதாவது சாராய அதிபர், உங்களுக்கு என்ன கள்ள சாராய காட்சி, அதில் கலரை மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சாராய இலைகளை பிரம்மாண்டமாக உருவாக்கி தமிழக மக்களை குடல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சாகடித்து குடும்பத்தில் உள்ள பெண்கள் தாலியை அறுக்கின்ற டிஆர் பாலு அவர்களுடைய மகன் டிஆர்பி ராஜா அவர்களை, யாருக்கு பிரியாணி ரெடியாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது உங்கள் அப்பா, அதாவது டிஆர் பாலு அவர்கள் மேடையில் ஒரு வெள்ளை அறிக்கை போல மைக்கில் சொன்ன ஒரு காரியம் கிளிப் இருந்தால் கொஞ்சம் போடுங்க. நான் 100 வருஷம் கோயில் இடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு என்னுடைய இன்னொரு துறை சார்பாக 4 வழி சாலை அமைக்கின்ற நேரத்தில் 100 வருஷம் கோயில், வெஸ்ட் பெங்காலில் 100 வருஷம் மாஸ்க் அடிச்சிருக்கேன், கோயில் இடிச்சிருக்கேன், மாஸ்க் இடிச்சிருக்கேன், மாதா கோயில் இடிச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னார், கோயில்களை என்னுடைய வரலாறு சொல்லும் இந்துக்கள் கோயில்களை நான் எத்தனையோ கோயில்களை எடுத்திருக்கிறேன் சொல்லி, அதையெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே இல்லை, மறக்கவும் மாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் கோப்பாவுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில், டிஆர் பாலு அவர்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் பிரம்மாண்டமாய் பொங்கல் வைக்க போகிறாங்க. நீங்கள் பிரியாணியை கோவை மக்களுக்கு கொடுப்பது அது செகண்டரி, கொப்பாவுக்கு பொங்கல் வைக்க போகிறாங்க பாருங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில். அதில் அதில் போய் அதை போய் முதல்ல பாருங்கள், முதல்ல உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. கொப்பாவுடைய ஆட்சி காலம் முடிய போகிறது. இந்த நாடாளுமன்றம் எலெக்ஷன் June 4 பிற்பாடு கொப்பாவுக்கு சிறைதான், அங்கு பொங்கல் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கேயாச்சும் கோவை மக்களுக்கு பிரியாணி கிடைக்க பரவாயில்ல. கொப்பாவுக்கு டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிக கேவலமாய் தோக்க போகிறார், அவருக்கு சிறையிலே தான் பொங்கல் கிடைக்கும். நீங்கள் பிரியாணி பற்றி பேசாதீங்க. அதாவது எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு செல்ல ஆட்டுக்குட்டி, விவசாயியினுடைய மகன், ஒரு அடித்தட்டு குடும்பத்தினுடைய மகன் ஆன அண்ணாமலையார் கோவையிலே ஜெயிப்பது பிரம்மாண்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். குறிப்பாக கோவையிலே தாமரை மலர்ந்தே தீரும். ஜெய் பீம்.